ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறார், தமிழ்நாட்டில் மழை வராது, புல் பூண்டு முளைக்காது, அப்போ மழை வரலன்னா குளங்கள் எப்படி நிரம்பும், தாமரை எப்படி, மழை வருதே இப்போ. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே மழை வர ஆரம்பிச்சு. முத்தரசன் பேசுகிறார், நாங்கள் வந்து ஸ்டாலினை முதல்வராகவே ஆக்கிய தீர்வோம், இதற்கு முன்னால் இவர்கள் முதல்வராக ஆக்கிய தீர்வோம்ன்றதெல்லாம் முதல்வர் ஆக்கி முடிச்சாச்சு, இனிமேல் ஸ்டாலினை தான் ஆக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களோ இல்லையோ, சிலைக்கு சிலை, ஊருக்கு ஊர் சிலை திறந்து கொண்டே இருந்தார். சும்மா பிரதமரை பற்றி என்ன வேணாலும் பேசி கொண்டிருக்கலாம் என்று அவர் நினைப்பது தவறு. அது இன்னும் அவர் இப்படியே பேசி கொண்டிருந்தார் என்றால் சரியாக இருக்காது என்பதை நான் பதிவு செய்கிறேன். பாஜகவிலிருந்து வெளியேறிய காயத்ரி ரோகிராமன் நியூஸ் செவன்க்கு அளித்த பேட்டியில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து தமிழிசை ராஜினாமா செய்தால் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில். அடுத்த கேள்வி, செயற்கையாக மழை வர வைத்து குளங்களை நிரப்பி தாமரை மலரும் சொல்றீங்க, அர்த்தம் என்ன? அதாவது மழை வரும் தான் நான் சொன்னேன், செயற்கையாக மழை வர வைப்போம், இயற்கையாகவே மழை வந்து விடும், அதுல எந்த விதம் இல்ல. அதாவது நாங்க தாமரை மலர வைப்போம். அதுக்கப்புறம் நீங்க வேற கேள்வி கேளுங்க. ஒரு நிமிடம் ஸ்டாலின் அவர்கள் கஜா புயலில் பாதித்த பகுதிகளுக்கு எத்தனை நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார், அவர்களை தேர்ந்தெடுத்த அவர்கள் இன்று மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் உயிரோடு இல்லை, அவரை தேர்ந்தெடுத்த திருவாரூர் தொகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதில் தெரு தெருவாக இவர்கள் சென்றார்களா, வைகோ எத்தனை நாள் அங்கே சென்றார். ஆக இவர்கள் ஏதோ சும்மா ஊர்காய்க்கு தொற்ற மாதிரி இவங்க போயிட்டு வந்துட்டு முழுமையாக அவர்களின் துன்பத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை, மத்திய ஆட்சியை தொடர்ந்து குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, மத்தியில் இருந்து மிகச் சிறப்பாக அங்கே இழந்த தென்னைகளை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய ராதாமோகன் சிங் அவர்களின் துறையில் இருந்து இரண்டு செயலாளர்கள், அனுபவம் மிகுந்தவர்கள் அங்கே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆக்கப்பூர்வன நானும் மரியாதைக்குரிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும், தேசிய செயலாளர் எச் ராஜா அவர்களும் தென்னை விவசாயத்தை எப்படி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கில் நாங்கள் கலந்து கொண்டோம். மீனவ சமூகத்தின் எப்படி அவர்களின் படகுகளை மறுசீரமைப்பது என்பதை பற்றிய விஞ்ஞானபூர்வமான கலந்தாலோசிப்பில் கலந்து கொண்டோம். ஆக புயலின் அழிவில் இருந்து எப்படி மக்களை மீட்டெடுப்பது என்று ஒரு நேர்மறையான அரசியலுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்மறையான அரசியலை ஸ்டாலின் குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனப்பால் குடிக்க வேண்டாம். ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறார், தமிழ்நாட்டில் மழை வராது, புல் பூண்டு முளைக்காது, அப்போ மழை வரலன்னா குளங்கள் எப்படி நிரம்பும், தாமரை எப்படி, மழை வருதே இப்போ. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் வைகோ வராதுன்னா அது வந்துடும், அது வேற விஷயம். ஆக இன்னைக்கு வந்தாச்சு, மழை வந்தாச்சு, குளங்கள் நிரம்ப போகுது, தாமரை மலரப்போகுது. இன்னொன்று சொல்கிற, இயற்கையாக மழை வரலன்னா இன்னைக்கு நாங்கள் தொழில்நுட்பத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் அரசு மிக வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது. செயற்கையாவது மழையை வர வச்சு குளங்களை நிரப்ப வைத்து தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் அங்கே பேசும்பொழுது அணையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக நீங்கள்லாம் ஒன்றா இருக்கீங்களா ஒன்றா இருக்கீங்களான்னு. இன்னைக்கு முத்தரசன் பேசுகிறார், நாங்கள் வந்து ஸ்டாலினை முதல்வராகவே ஆக்கிய தீர்வோம், இதற்கு முன்னால் இவர்கள் முதல்வராக ஆக்கிய தீர்வோம்ன்றதெல்லாம் முதல்வர் ஆக்கி முடிச்சாச்சு, இனிமேல் ஸ்டாலினை தான் ஆக்கணும். அதனால் நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். உங்களது எதிர்மறை அரசியல் இனிமேல் தமிழகத்தில் எடுபடாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க கையோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், அங்கே கையை மடக்கி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யோக கை முடக்கப்பட்டு விட்டது என்பதை அங்கே ஆர்ப்பாட்டத்தில் தெரியப்படுத்தி விட்டாகிவிட்டது. இனிமேல் உங்களது அணியும் வெற்றி பெற முடியாது, உங்களது தோழமை கட்சிகளும் வெற்றி பெற முடியாது. போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதும், அந்த போராட்டங்களை மக்கள் நம்பவில்லை. ஏனென்றால் சில மைல்கள் தூரத்திலேயே மக்கள் பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களது போராட்டம் மக்களை பரிகசிக்கும்படியாகத்தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. செயற்கையாக மழை வர வைத்து குளங்களை நிரப்பி தாமரை மலரும் சொல்றீங்க, விஞ்ஞான பூர்வமாக எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலேயே மழை வர வைத்தாங்க.
அதாவது மழை வரும் தான் நான் சொன்னேன், செயற்கையாக மழை வர வைப்போம். இயற்கையாகவே மழை வந்து விடும், அதுல எந்த விதம் இல்ல. அதாவது நாங்க தாமரை மலர வைப்போம். அதுக்கப்புறம் நீங்க வேற கேள்வி கேளுங்க. நிச்சயமாக வருவார் பிரதமர் அவர்கள், வருவார்கள், சுற்றுப்பயணம் செய்வார்கள், நிச்சயமாக அது நடக்கும். அதற்கு சொல்லுங்க. இல்ல இப்பொழுது அதாவது மத்திய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இப்பொழுது அதற்கான பகுதிகளை எல்லாம் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு ஸ்டாலினால் ஆக்கப்பூர்வமாக கஜா புயல் நடந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்குதா? வைகோவால் ஏதாவது நடந்திருக்குதா? முதல் நாள் போனதிலிருந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். அது தென்னை விவசாயிகளாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்கள் வரும்பொழுது என்னென்ன குறைபாடு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான வழிமுறைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மற்றவங்க செஞ்சாங்களா நான் கேக்குறேன். இல்ல ஒரு நிமிடம், ஆமா பணிகள் இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், இல்ல ஒண்ணு நான் கேக்குறேன், மத்திய குழு வந்ததா இல்லையா? மத்திய குழு இவ்வளவு சீக்கிரம் வந்ததா இதுக்கு முன்னால? இல்ல மத்திய குழு, அதாவது மத்திய குழு தான் அவங்க சுற்றுப்பயணம் செய்து எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி மத்திய அரசின் பிரதிநிதியான தமிழக அமைச்சரும் வந்து விட்டார்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்தாச்சு. ஆக இவர்கள் எல்லாம் கணக்கிட்டு சொல்ல மாட்டார்களா? ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கான நிவாரண பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த 3000 கோடி சிலை இல்லைன்னா, பட்டேல் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாடு துண்டாடப்பட்டு இருக்கும். திருமாவளவனுக்கு நாடு ஒன்றாக இருக்கல, அக்கறை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படியே கேள்வி கேட்டு கொண்டு போனோம் என்றால், இன்னைக்கு நாளை கழிச்சு ஒரு சிலையை திறக்க எல்லாரும் வராங்களே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதை அப்படியே கொண்டு போயினா ஆக, இல்லை இல்லை ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் சொல்கிறேன். சிலைன்னு பேசினா எல்லாம் சிலை தான். ஒன்று, பட்டேலை பற்றி உங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னு அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்குது. நாடு துண்டாடப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த நாடை சேர்த்துருக்கிறான் மத்தூரில், 3000 கோடியில் 15 நாட்களுக்குள் அங்கே 30 கோடி வசூலாகி விட்டது. 15 நாட்களுக்குள்ள 30 கோடி வசூலாகிருக்குன்னா, அங்கே வெறும் சிலை மட்டும் இல்லை, அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே பொருட்காட்சி இருக்கிறது, அங்கே மிகப்பெரிய ஹால் இருக்கிறது, இது வாடகை வசூலிக்கப்படுகிறது. ஆக ஏதோ நம்ம தமிழ் அப்படி பார்த்தா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களோ இல்லையோ, சிலைக்கு சிலை, ஊருக்கு ஊர் சிலை திறந்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு அந்த சிலையோட காசெல்லாம் கொண்டு மக்களுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு இலவசங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆக நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் சிலை திறப்பீங்க. ஒரு நாட்டில் ஒரு இந்த தேசம் மரியாதைக்குரிய வணங்கக்கூடிய ஒரு தலைவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலைக்கு செலவிடப்பட்ட பணம் முற்றிலுமாக அது மற்ற மாநிலங்களிடமிருந்து மற்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதற்கானது 15 நாளைக்குள்ளே 30 கோடி அது ஈட்டுகிறது என்றால், நிச்சயமாக அதோட செலவு முழுதும் அது வந்து வெறும் சிலையாக பார்வைக்கு மட்டும் இல்லை, அதை சுற்றி அதற்காக சுற்றுலா தலமாக மட்டும் இல்லை. இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றுலா வரும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, பொருட்காட்சிக்கு அதிகமான பேர் வருகிறார்கள், அங்கே உள்ள காட்சி அரங்கத்தையும் அரங்கங்களையும் பல பேர் உபயோகப்படுத்துகிறார்கள், விவசாய மக்கள் அங்கேயெல்லாம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு, அதை சுற்றி தொழில் துறையை சார்ந்தவர்கள், சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த சிலை அமைந்திருக்கிறது என்பது ஒரு கருத்து. அதனால சும்மா கேள்வி கேட்டு கொண்டிருப்ப சரியில்லை. யாரு அதாவது வைகோ இப்ப ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கார், எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு தொலைக்காட்சி தொடரில் ஒரு கேள்வியை எதிர்கொள்ள மறுக்கிறாரு, மைக்கெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு போறாரு. ஆக ஏன் இவ்வளவு ஒரு பதற்றமான சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக ஒரு தலைவர் என்பவர் அமைதியாக எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஆனால் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கேள்வியை கூட பொறுத்து கொள்ள மறுக்கிறார். பிரதமரை தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறார், எப்படி சொல்ல முடியும்? அவர் தனி நபராக எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அது ஒரு நிலை தடுமாறி அண்ணன் வைகோ இருக்கிறார் என்பதை தான் என்னால சொல்ல முடியும். அதாவது அண்ணன் வைகோ எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா கருத்துக்களையும் புறந்தள்ள வேண்டும் என்பதில் அவரது நடவடிக்கை
மரியாதைக்குரிய பிரதமர் அவரை மோசமாக பேசினால் அதை பாரதிய ஜனதா கட்சியின் கடைசி தொண்டன் கூட ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதை நான் இவருக்கு எச்சரிக்கையாகவே என்று பதிவு செய்கிறேன். சும்மா பிரதமரை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று அவர் நினைப்பது தவறு. அது இன்னும் அவர் இப்படியே பேசிக்கொண்டிருந்தார் என்றால் சரியாக இருக்காது என்பதை நான் பதிவு செய்கிறேன். பாஜக தலைவர் பதவியிலிருந்து தமிழிசை ராஜினாமா செய்தால் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அடையும் அடுத்த கேள்வி. அவங்க அப்படியே அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் இதே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்து வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இது மாதிரி இஸ் திஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் தி பிஜேபி மேம் தட் பிரெஞ்ச் ஸ்பைஸ் வந்திருக்காங்க? இல்ல, இதுல எங்க மாவட்ட தலைவர் என்னை தொடர்பு கொண்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க உண்மையானவர்களா இருந்தா அவங்க பேர்ல அவங்க வந்து லாட்ஜில தங்கி இருக்கணும், அவங்க வேறு ரெண்டு பேர் பேர்ல அவங்க தங்கி இருக்கிறாங்க, அப்ப அதுலயே அவங்க போய் சொல்லி இருக்கிறாங்க. இல்ல எனக்கு கிடைத்த தகவலை நான் கிளியரா சொல்றேன். இல்ல அது எனக்கு தெரியாது, போலீஸ் இன்ஃபர்மேஷன் தானே அது. இல்ல எனக்கு எங்க மாவட்ட தலைவர் எனக்கு சொன்னது அவங்க பொய்யான அட்ரஸ். இல்ல இல்ல யார் வேணாலும் கேட்கலாம், பட் அவர் அதிகாரம் இல்ல ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு கட்சியின் மாவட்ட தலைவருக்கு ஒரு நிமிடம் நான் சொல்றேன். எனக்கு கிடைத்த தகவல்ல ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் தவறான தகவல்களை கொட்டு தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவங்க அப்சாண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இல்ல நீங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லலாம். எங்களோட கருத்து எனக்கு எனக்கு கிடைத்த தகவலை நான் சொல்லலாம். உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷனோ நீங்க உடனே பை ரிட்டன் கன்னியாகுமரி மாவட்ட தலைவருக்கு நீங்க எழுதலாம், மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நீங்க எழுதலாம், எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர் என்ன எழுதலாம். இல்ல அவங்களுக்கு இல்ல அப்படின்னு இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைத்த தகவலின் படி அவங்க நாளைக்கு இல்ல அவங்க கிடைத்த தகவல் இல்ல கிடைத்த அதனால தான் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களுக்கு கிடைத்த தகவல். இல்ல அதைத்தான் சொல்றேன், நீங்க எழுத இப்ப எத்தனையோ பேர் எங்க மேல குற்றம் சொல்றாங்க, அவங்க மேல குற்றம் சொல்றாங்க, இவங்க குற்றம் சொல்றாங்க. துரைமுருகன் பேசினாரு, அங்கே துரைமுருகன் பேசினாரு, பேசின உடனே அண்ணன் வைகோவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்புறம் வைகோப்பை சந்திச்சாரு, அப்புறம் திருமாவளவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நாம இருக்கிறோமா இல்லையான்னு அவங்க போய் எங்களுக்கு சந்தேகம் வரலைங்க. சந்தேகம் வந்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள தோழமை கட்சிகளுக்கு, நம்ம தோழமையா இல்லைனா வந்து அணியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் இருந்தும் சரி மற்றவங்கிட்ட சரி உறுதியாக இவங்க தான் எங்களோட கூட்டணி வரல, இதை நாங்கள் எடுக்கல, அவங்க எடுத்ததுனால பதில் சொல்லுவோம். இல்லை நாங்கள் என்ன சொல்லலையப்பா, நாங்கள் எங்களை மெதுவாக தான் சொல்லுவோம், நாங்கள் சொல்லணும் அவசியம் என்ன? ஆ ஆமாம், ரஜினி புகழ்ந்து சொல்லட்டும், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை தெரிந்து வைத்திருக்கிறார், சொல்கிறார். இதில் என்ன இருக்கு? அதாவது ஒருத்தர் புகழ்ந்து சொன்ன உடனே வருகிறார் என்பதும் எதிர்த்து சொன்ன கூட்டணியை பற்றி இன்னும் நாங்கள் பேச ஆரம்பிக்கவில்லை. கூட்டணியை பற்றி பேசி ஆரம்பித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் இது எங்கள் கூட்டணி நாங்கள் சொல்லுவோம், பரிதவிக்க விட மாட்டோம். வைகோ இருக்கிறோமா இல்லையா, திருமாவளவன் இருக்கிறோமா இல்லையா அப்படின்லாம் நாங்கள் பரிதவிக்கலாம் விட மாட்டோம். தெளிவாக பேசி கூட்டணி எங்கே அமைந்தால் அதை உங்களிடம் தெளிவாக எடுத்து சொல்வோம். நன்றி, வணக்கம். எதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணல, எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ட்ரை பண்ணுவோம். எதுக்குமே மழை வர்றதுக்கு புயல் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ட்ரை பண்ணுவோம். சந்தியா அப்புறம் உள்ள வரணும்.